பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தெரியலையே, அர்ஜுன் கண்ணு திறந்து பாருடா. அனிதா, அம்மா, ஏய், எங்க போன அந்த மலர்? அர்ஜுன பாத்துக்காம அப்படி என்னடி முக்கியமான வேலை அவளுக்கு? மேடம், அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க மேடம். என்னதான் மேடம் பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க. என்னது, அக்கா வீட்டுக்கா? மாமா. ஏய் மலர், மலர், வா 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 வா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எப்படி மாமா இருக்கீங்க? மாரதி, உட்காருமா? வா வா, உட்காரு. கட்டல நீ உட்காரு, பரவாயில்லைங்க. உட்காரு மலர். எப்படி இருக்க ஐஷு? நல்லா இருக்க, நீ எப்படி? நல்லா இருக்க, வா உட்காரு. பார்வதி சீக்கிரம் வா, இது வந்துட்டேங்க. மலர், என்ன சாப்பிடுற, டீயா காஃபியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா, நாங்க வீட்லயே சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சுசிலா, மலர், மலர், அக்கா, அக்கா, அக்கா இருக்கா? ஏய் ஏய், பாத்து பாத்து அக்கா, நீ பொறுமையா வாக்கா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மா பார்வதி, வந்தவங்களுக்கு ஏதாவது காஃபி டீ கொண்டு வந்தோமா? இந்த டைம்ல என்னப்பா காஃபி, நீ டிபன் ரெடி பண்ணுமா? அம்மா அங்க போயிட்டாங்க. அம்மா என்னங்க நீங்க? வாங்க சீக்கிரம். இப்ப எதுக்கு அத்தையை டிஸ்டர்ப பண்றீங்க? அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதேதான் நானும் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவே எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா? எதுவா இருந்தா என்ன, இவளையும் நான் நல்லவதான நம்ப வைக்கணும். அப்பதான் என் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மலரு, இங்கதான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. இல்ல பரவாயில்ல அத்த. அக்கா இந்த என்னடி இது? என்னவா, நீ தானே புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்ன, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பாரு, உனக்காக மாங்காய், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் புளிப்பு மிட்டாய் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், அதுக்கு நீ இவ்வளவு வாங்கிட்டு வருவ? ஆமாக்கா. மலர், என்னமா இது, ஒரு மினி மார்க்கெட்டே அள்ளிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, அக்கா தான் வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா, அதான் புளிப்பா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இவளுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், எதுக்குடி இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தானக்கா. என்னாச்சு, கட்டு கை, கட்டு. அது ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அது அர்ஜுன் கடிபட்டு நடக்க முடியாம இருக்காருல, அதனால சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வெறும் கையில கற்பூரம் ஏத்தி வேண்டுதல் பண்ணுச்சு, அதுல பட்ட காயம்தான் அது. இப்படி பண்ணி வச்சிருக்க, எதுக்குடி இதெல்லாம்? இல்லக்கா, அர்ஜுனா இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்ன காப்பாத்த வந்ததான அர்ஜுனுக்கு அடிபட்டுச்சு, அதனாலதான் அவனுக்கு சீக்கிரமா குணமாகி வரணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ண. என்னடி இது, அன்னைக்கு கோவில்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ இப்படி பண்ண என்னடி அர்த்தம்? அக்கா, அது வேற இது வேறக்கா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உன் கை மட்டும் இரும்பலையா செஞ்சிருக்க, இதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு ஏண்டி? அக்கா, நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ ஃப்ரீயா விடு. இங்க பாரு பார்வதி, உனக்கு ஏதாவது வேணும்னா அத்தை எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. சின்ன விஷயத்துக்கு கூட மலர்கிட்ட தான் போன் பண்ணி சொல்லணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன அத்தை நான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவேன்ல. இல்லத்த, அப்போ வீட்டுல யாரும் இல்ல, அதான் நான் மலருக்கு போன் பண்ணேன். பாத்தியா, வீட்டுல எல்லாரும் இருந்தோ உனக்கு மலர் ஞாபகம் தான் வருது. ஏன் அத்தை எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, ஏன் நான் உனக்காக எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேனா? ஐயோ அத்தை, அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏதாவது தேவைன்னா மலர்கிட்ட சொல்லியே பழக்கமாயிடுச்சு, அதான் அத்தை கால் பண்ணி சொன்னேன். அத்தை இதுல என்ன இருக்கு, விடுங்க அத்தை, என் அக்கா உங்க வீட்லயே இங்கதான் இருக்க போறா,
அடுத்த தடவை நீங்களே வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கண்டிப்பா நான் என் மருமகளுக்கு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அவ வயித்துல வளர்றது எங்க வீட்டு வாரிசு இல்ல. இருடி, நான் பேசுறது நடக்கிறதெல்லாம் வச்சு உண்மைன்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன் அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சு அவளை நான் இந்த வீட்டை விட்டே துரத்துறேனா இல்லையான்னு பாரு. மலர், உங்க அக்காவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கற சரி, நாங்க எப்போ உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது? அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் சார். இப்பதானே ஒண்ணு ஒன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னடா சொல்ற? என்னது? விடுக்கா, அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான். அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும். இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீ சாப்பிட்டியா? டேப்லெட் எல்லாம் போட்டியா? சாப்பிட்டே மாத்திரையும் போட்டேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன், டைம் வேற ஆயிடுச்சு. மலரு, என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? இருந்து சாப்பிட்டு போலாம்ல, நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் சந்தோஷ் கிட்ட சொல்லி வீட்டுல கொண்டு போய் விட சொல்றேன். ஆமா மலர், நானே கொண்டு வந்து ஒண்ணு விடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களே இப்பதான் வேலையில இருந்து வந்திருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன திரும்ப இங்க வராமலா இருக்க போறேன்? அடுத்த தடவை நான் கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டே போறேன். மலர், இப்படிதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க, அடுத்த தடவை பாப்பேன். சரி மாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அர்ஜுனை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். அக்கா, நான் கிளம்புறேன். அத்த, மாமா எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அக்காவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிறோம், நீ பத்திரமா போயிட்டு வா. மலர், அர்ஜுன விசாரிச்சேன்னு சொல்லுமா? அத்த, உங்ககிட்ட நான் இதை சொல்ல வேண்டியது இல்ல. அக்காவை உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன். பாத்துக்கோங்க அத்த. மலரு, நீ கவலைப்படாம தைரியமா போமா, ஏ மருமகளை நான் பாத்துக்கிறேன். உன் அக்கா எப்படி குழந்தைய பெத்தெடுக்கிறான்னு நான் பாக்குறேன். அந்த குழந்தைய நான் கருவிலேயே அழிக்கிறனா இல்லையான்னு பாரு. என் பிள்ளைக்கு ஷாக் அடிச்சிருச்சு.